வணக்கம், வெல்கம் டு மீரா ரமேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலிகை வந்துட்டு பாகற்காய், சேனை, கொத்தவரங்காய், இதெல்லாம் வந்து மாலை பக்ஷத்தில் யூஸ் பண்ணுற காய் தான். இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு பாகற்காய் பிட்லை பண்ண போகிறேன். கூட்டு, அதாவது எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு கூட்டு இல்லை பிட்லான்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ரெண்டு பாகற்காய், இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சேனை வந்து ஒரு கால் துண்டு எடுத்துக்கோங்க, தோல் சிவிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 கொத்தவரங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான், இதில் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். இன்னும் நம்ம என்ன காய் வேணால் சேர்த்துக்கலாம், பீன்ஸ், அதுக்கப்புறம் கேரட், ரேடிஷ்னால் சிலவங்க சேர்க்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கிற காய் தான் கூட்டில். இதுக்கு வந்து நிலக்கடலையும் போடலாம், அதுக்கப்புறம் வடாம், உளுந்து வடாமுன்னு சொல்லுவோம், அது போட்டு வச்சுருப்போம் நாங்கள், அதையும் பொறிச்சு போட்டுப்போம். ஸோ இதில் வந்து இன்றைக்கி பாகற்காய், கொத்தவரங்காய், அப்புறம் வந்து சேனை, இதெல்லாம் யூஸ் பண்ணி இன்றைக்கி பிட்லை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து வறுத்து அரைச்சிக்க வேண்டிய பொருட்கள் நான் வறுத்து வச்சுட்டேன். ஒரு காரம் நான் கொடுத்தா நல்லாயிருக்கும் இதுக்கு, அதனால் ஒரு 6-7 வரமிளகாய், அப்புறம் பெருங்காய கட்டி ஒரு 4-5 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய், அதாவது இது கொப்பரை தேங்காய், ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். அதாவது கட் பண்ணி கால் கொப்பரை தேங்காயை கட் பண்ணி பீஸ் பீஸாக வறுத்திருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, வரமிளகாய் ஒரு 5-6, பெருங்காய கட்டி இல்லை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு. மிளகு போட்டால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. ஸோ உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, வரமிளகாய் ஒரு 5-6 காரத்துக்கு, பெருங்காய கட்டி இல்லை பெருங்காயத்தூள், ஃப்ரெஷ் தேங்காயும் அரை மூடி துருவி போடலாம், இல்லை கொப்பரை தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணியும் போட்டுக்கலாம். ஸோ வறுத்து வச்சுருக்கேன், நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டம்ளர் இதுக்கு, இது ரொம்ப திக்காயிட்டா அப்படியே திக்காயிடும், அதனால் கொஞ்சம் நீர்க்க இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப நீர்க்க இல்லாமல், ரொம்ப திக்கா இல்லாமல் இருந்தால் பிட்டில் நல்லாயிருக்கும். ஸோ 1/2 டம்ளர் பருப்பு ஊற வேக வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போது எப்படி செய்கிறதுன்றத நம்ம பார்த்துடலாம். நம்ம அதுக்குள்ளார இதை அரைச்சி வச்சுக்கலாம் தண்ணி விட்டு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் சமையல் எண்ணெயை விட்டுட்டு நம்ம இந்த காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். பாகற்காய் நல்லா ஒரு கலர் மாறும், சேனையும் கலர் மாறும். ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் வதங்கட்டும், அப்போ தான் அந்த கசப்புத்தன்மைலாம் போகும் பாகற்காய்க்கு. லைட் ப்ரௌனுக்கு வந்தோடனே நம்ம புளி தண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம வறுத்ததை வந்து தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, காயெல்லாம் நல்லா ஓரளவுக்கு ஃப்ரையாக இருக்குது, நம்ம இப்போது புளி தண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம மஞ்சள் பொடி போட்டுடலாம், தேவையான அளவு உப்பு. ஸோ நல்லா வேகட்டும், நம்ம பருப்பும் அரைச்சி வச்சதும் அப்புறம் சேர்த்துடலாம். இப்போது காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு, நம்ம பருப்பு தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போது நம்ம அரைச்ச விழுத சேர்த்துடலாம். இப்போது நம்மளோட பிட்லை ரெடி ஆகிடுச்சு, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொத்தவரங்காய் கறியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது கடுகு தொலைச்சி கொட்டிக்கலாம். இப்போ நம்மளோட பிட்லை ரெடி ஆகிடுச்சு, கொத்தவரங்காய் கறியும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட மிக்சட் வெஜிடபிள்ஸ் பிட்லை ரெடி, கொத்தவரங்காய் கறி ரெடி ஆயிடுச்சு.